இனிய உறவுகளுக்கு வணக்கம். சமீபத்தில் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் வந்து நான் தேசிய கொடியை வந்து ஏற்ற மாட்டேன். உடனே நாட்டு மக்கள் எல்லாருமே ஷாக்கா, என்னடா தேசிய கொடியை ஒரு தலைமை ஆசிரியர் ஸ்கூலில் ஏற்ற மாட்டேன்னு 3 வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இல்லை நான் வந்து இறைவனை மட்டுமே பார்த்து வணக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவேன், மற்ற யாருக்கும் வணக்கம் சொல்ல மாட்டேன், எந்த பெரியவர்களுக்கும் சொல்ல மாட்டேன், தேசிய கொடிக்கு வணக்கம் சொல்லவே மாட்டேன்னு ஒரு அதிரடியாக மிக தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுத்திருக்காங்க. நான் வந்து எகோவாவின் சாட்சி என்ற ஒரு கிறிஸ்தவ அமைப்பில் ஒரு பகுதி, ஒரு உலகளாவிய ஒரு அமைப்பு தான் எகோவாவின் சாட்சிகள். எங்கள் கடவுளுடைய சட்டப்படி வணக்கன்றது கடவுளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்றது கடவுளுடைய சட்டம், பைபிளின் சட்டம். வணக்கம் கடவுளுக்கு மட்டும்தான் போய் சேரணுன்றது உறுதியாக இருக்கும். ஒரு இந்திய குடிமகனாக இங்கே இருக்கிறீங்க, இங்கே அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியை வேலை பார்க்குறீங்க, இதுல என்ன உங்களுக்கு முரண்பாடு? நம்ம தேசிய குடியேற்றது உங்களுக்கு என்ன சங்கடம்? வணக்கம்ன்றது கடவுளுக்கு மட்டும்தான் உரியது. இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் என்னன்னா, அப்படின்னா நீங்க ஒரு பெரியவர்களை பார்த்து வணக்கம் சொல்றது, ஒரு ஆசிரியை பார்த்து வணக்கம் சொல்றது, ஒரு நமக்கு ஒரு மரியாதைக்குரியவர்களை பார்த்து வணக்கங்க அப்படின்னு சொல்றது, இதை நீங்க செய்ய மாட்டீங்களா? இல்ல உங்க ஸ்கூல் பிள்ளைங்க வந்து உங்களை பார்த்து வணக்கம் டீச்சர், குட் மார்னிங் டீச்சர் சொல்றதை நிறுத்த சொல்லிட்டு உங்களை எல்லாம் பார்த்து வந்து மரியாதை பண்ணணும்னு அவசியமே இல்லை, நாங்க டைரக்ட் கடவுளுக்கு மட்டுமே நாங்க மரியாதை செய்வோம், வேற யாருக்கும் மரியாதை செய்ய மாட்டோம்னு சொல்லனா நீங்க ஒத்துக்குவீங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல. பொதுவாமா எந்த மனிதர்களுக்குமே ஒவ்வொருவருக்கும் தனித்தனி இடங்கள் அப்படின்னு வச்சிருப்பாங்க, அதே இதையும் குழப்பிக்க மாட்டாங்க. இறைவன் மேல வச்சிருக்கிற பற்று, அன்பு, ஆசை, பயபக்தி அப்படிங்கிறது அது அன்கம்பேரபிள். அதை நம்ம எது கூடயும், நம்ம வச்சிருக்கிற எந்த பொருள் மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு, பாசத்தையும் மரியாதையும் அதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதே சமயம் வந்து நம்ம நாட்டு மேல வைத்திருக்கிற பற்று, ஒரு தேசப்பற்றுங்கிறது அது வேற, அது கட்டாயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கணும். அது போக அம்மா அப்பா மேல ஒரு மரியாதை அப்படின்னு இருக்கணும், தன் குழந்தைகள் மேல, தான் விரும்பக்கூடிய மரியாதைக்குரிய நபர்கள் மேல, இப்படி வந்து தனித்தனியாக வந்து நமக்குள்ள அது அதுக்குன்னு ஒரு தனித்தனி பாக்ஸ் இருக்குது. நாளைக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மரியாதை செய்யணும்னா அவர்களை காலில் விழுக மாட்டீங்களா? உடனே நம்ம ஒருத்தங்களை பார்த்து வணக்கம் சொல்றோம்னா அதுக்கு வந்து நாம் அவர்களை பார்த்து வணங்குகிறோம், தொழுகிறோம், பிரார்த்தனை பண்றோம், அவர்களை வர்ஷிப் பண்றோம்னு அர்த்தமே கிடையாது. அது இறைவனுக்கு மட்டுமே ஒரு உரித்தான விஷயம், அது மரியாதையுடைய ஒரு அழகான வெளிப்பாடு. நீங்க தேசிய கொடிக்கு நம்ம வந்து ஒரு வணக்கம் சொல்றத நீங்க ஏதோ பிரார்த்தனை பண்ணி ஜெபித்து நீங்க வந்து முட்டி போட்டு ஒரு பிரார்த்தனை பண்ற மாதிரி நீங்க ஏன் குழப்பிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா 3 வருஷமா தொடர்ந்து இந்த பள்ளியில இருக்கீங்க, இது யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல, உங்களுக்கு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு பெரிய ஒரு மிஸ்கைட் நீங்க பண்ணிருக்கீங்க. ஒரு சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு பெண்ணை வந்து ஒரு அப்பாவுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பா, கணவனுக்குன்னு ஒரு இடம், தன்னுடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு இடம், தன்னுடைய குடும்ப நண்பர்களுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. கணவன் கிட்ட பண்றதெல்லாம் நம்ம போய் அப்பா கிட்ட பண்ண முடியாது, அப்பாவுக்கு கொடுக்கற மரியாதையை வந்து ஒரு குடும்ப நண்பரிடம் கொடுத்துட முடியாது, அதுக்குன்னு தனித்தனி இடம். அதே மாதிரிதான் இறை நம்பிக்கை, இறைவனை வணங்குறது, தொழுகிறது, பிரார்த்திக்கிறது அன்கம்பரபிள், அது எல்லா மதத்தினருக்கும் இனத்தினருக்கும் அது தெரியும். அதையும் நம்ம ஒரு தேசிய கொடிக்கு நம்ம வந்து வணக்கம் செலுத்துவது, பெரியவர்களை பார்த்து மரியாதை நிமித்தம் நம்ம கைகூப்பி வணக்கம் செலுத்துறது, இதையும் இதையும் குழப்பிக்கிட்டு இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஒரு ஓப்பன் மீடியாவில் சொல்கிறீங்க, அது தமிழகம் முழுக்க பரவி என்ன ஒரு கிறிஸ்தவர்கள், டோட்டல் கிறிஸ்தவர்களே இப்படித்தானா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வைப்ரேஷனை கொண்டு வந்திருக்கு. கிறிஸ்தவர்கள் வந்து அத்தனை தேசப்பற்றுள்ளவர்கள், நம்மளுடைய சுதந்திர போரில் எத்தனையோ கிறிஸ்தவர்களின் பங்களிப்பு இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஏன் பைபிளே வந்து இயேசு சுவாமியை சிலர் சோதிக்க நினைச்சு இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு நம்மளுடைய அரசியல் தலைவர்களுக்கு இவர்களுக்கு செய்யணுமா, இல்லை தேவனுக்கு இந்த மரியாதை செய்யணுமா, அதாவது ராயனுக்கு செலுத்தணுமா, இது தேவனுக்கு செலுத்தணுமானா, இயேசு சுவாமி அழகாக அதுக்கு ஒரு பதில் சொல்வார், ராயனுக்கு செலுத்துவதை ராயனுக்கும் தேவனுக்கு செலுத்துவதை தேவனுக்கும் செலுத்துங்கள். ஏன்னா ரெண்டும் தனித்தனியான விஷயம், அதே இதையும் நம்ம கம்பேர் பண்ணிடவே முடியாது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு தவறை செஞ்சுருக்கீங்க. இன்னொரு கிறிஸ்தவ பெண் என்னென்னா, ஒரு படி அதுக்கு மேலே போய் தேசிய கொடியில் வந்து இயேசுவே இந்தியாவே ஆசிர்வதியம் அப்படின்னு எழுதி அதை வந்து அதை ஏற்றிட்டாங்க. நாளைக்கு திருக்குறள் வாசகங்கள் தேசிய கொடியில், நமக்கு பிடிச்ச நல்ல வந்து ப்ராவர்ஸ்லாம் நம்ம தேசிய கொடியில் ஏற்று, தேசிய கொடியில் வந்து சிலதை செய்யக்கூடாதுமா? நம்ம யாரிடம் எதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு இலக்கணம் கூட தெரியாமல் நீங்களாம் வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லி ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் அவ்வளோ அழகாக தன்னுடைய இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும், தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, தன்னுடைய நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அழகாக செஞ்சுட்டு இருக்கிற எல்லார் மேலையும் ஒரு கரும்பலி வீசிருக்கீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பேசாம வீட்டுல போய் உட்காந்துக்கோங்க, டைரக்டா இறைவன் மட்டுமே வேலை செய்வேன், வேற யாருக்கிட்டயுமே அரசாங்கத்திட்ட எல்லாம் நாங்க வந்து கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்டோம், நாங்க டைரக்டா பிரார்த்தனை பண்ணி வாங்கிக்கிறோம்னு நீங்க இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. தேச அவமதிப்பு, தேசிய கொடி அவமதிப்புங்கிறது
எந்த இனத்தவரும் மதத்தினரும் பொறுத்து கொள்ள ஒரு முடியாத ஒரு விஷயம். உங்களை போன்ற நபர்கள் கட்டாயம் திருந்தியாகணும், இல்லைன்னா சட்டம் அதற்கான நடவடிக்கை கட்டாயம் எடுத்தாகணும். நன்றி, வணக்கம்.